இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான மரவள்ளி நடவு செய்துள்ள விவசாயிகள் முதல் ஏக்கருக்கு யூரியா முப்பத்தைந்து கிலோ மற்றும் பொட்டாஷ் எண்பது கிலோ மேலுரமாக இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் மேலும் செடி வெளுத்து காணப்படும் சமயத்தில் லிட்டருக்கு ஐந்து கிராம் மரவள்ளி பூஸ்டரை ஒட்டும் திரவம் கலந்து ஒரு மாத கால இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் தழிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து பற்றாக்குறை ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் உள்ளதால் அசோஸ் மற்றும் பொட்டாஷ் கரைக்கும் பாக்டீரியாக்களை ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் அனைத்து வேளாண் பயிர்களுக்கும் நடவு செய்யும் போது இட வேண்டும் மல்லிகை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் மண்ணின் பண்புகளை மேம்படுத்தி நல்ல மகசூல் பெற பயிர் கழிவுகளைக் கொண்டு மண் மூடாக்கு அமைக்க வேண்டும் கோடை காலத்தில் கால்நடைகளுக்கான தீவன மேலாண்மை பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மாடு மற்றும் ஆடுகளின் பால் உற்பத்தி மற்றும் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் போதுமான அளவு அளிக்க வேண்டும் கலப்பு தீவனத்தை மலிவான தீவன மூலப்பொருட்களாக வாங்கி அதன் மூலம் எளிய முறையில் தயாரிக்கலாம் பத்து கிலோ கலப்பு தீவனத்தில் நான்கு கிலோ சோளம் மக்காச்சோளம் கம்பு ராகி கலந்த தானியங்கள் மற்றும் மூன்று கிலோ கடலை சோயா கலந்த புண்ணாக்கு வகைகள் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கிலோ அரிசி தவிடு இருநூறு கிராம் தாது உப்பு கலவை ஐம்பது கிராம் சமையல் சோடா சேர்த்து அருகில் உள்ள மாவு அரைக்கும் இயந்திரத்தில் அரைத்து மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம் பசந்தீவனம் கிடைக்காத சமயங்களில் காய்ந்த அல்லது பச்சையாக உள்ள மர இலைகளை பயன்படுத்தலாம் காய்ந்த அல்லது உலர்ந்த மர இலைகளை தீவனமாக போது. தாது உப்புக்கள் மற்றும் ஈஸ்ட் ஆகிய செரிமானத்திற்கு உதவிடும் உபப்பொருட்கள் கொடுக்க வேண்டும்